كلهم يقولون أنهم 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 இந்த அம்பி சொன்ன மாதிரி இருக்க காட்டி சொன்ன மாதிரி நல்ல ஆட்சி கொடுத்திருந்தா வாக்குக்கு காசு கொடுக்க வேண்டிய தேவையே இல்லையே தேவையே இல்லையே நாங்க இதை பத்தி பேசுறது இல்ல மதிப்புமிக்க தங்கள் உரிமையை விற்க வேண்டிய யோர்மை வறுமை நிலை என் மக்களின் வாழ்க்கை தரம் இருக்கக்கூடாது என்று நாங்கள் நினைக்கிறோம் எப்ப சொல்றாரு பாருங்க புரட்சியாளர் அம்பேத்கர் எப்ப சொல்றாரு பாருங்க அவர் இறந்தே வராது அப்பவே சொல்றாரு மதிப்புமிக்க நம் உரிமைகளை சில ரொட்டி துண்டுகளுக்காக விட்டு வந்தது அபமானகரமானது அப்பவே எங்க ஐயா பெயர் திருமகன் பசுமன் முத்தாமங்க போறார்கள் வாக்குக்கு காசு கொடுத்தவன் சாரி அந்த காசை வாங்கி கொண்டு ஓட்டு போடுபவன் தேச துரோகி என்று அந்த தேச துரோக குற்றத்தை எத்தனை ஆண்டுகளாக நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று மனத்தாண்டுள்ள என் மக்கள் சிந்திச்சு பார்க்கணும் பேரறிஞர் அண்ணா எனும் பெருந்தகை தங்கத்தை யாராவது தவிட்டிற்கு நிற்பார்களா என்று கேட்கிறார் அதே பேரறிஞர் பெருந்தகிட்ட சொல்றேன் ஐயா உங்க பேரை சொல்லி கட்சி நடத்துற உங்கதாயா எங்க தங்கத்தை தவிட்டுக்கு வாங்குறாங்க உங்கதாயா நீங்க தாயா சொன்னீங்க சாராயம் விட்டு வருகிற காசு குஷ்டரோய் கையில் இருக்கிற வெண்ணைக்கு சமம் என்றீர்கள் அந்த வெண்ணைய தாயா இந்த வெண்ணையை ரொம்ப நாளா நக்கிக்கிட்டு இருக்காங்க அந்த அம்மாவது ஜெயலலிதா அம்மாவது படிப்படியாக டாஸ் மார்க்க முடியும் ஏமா எல்லா கடையும் மாடியில் இருக்காங்க கேட்டேன் படிப்படியாக மூடி போறீங்க அந்த அம்மாவது நீங்க கத்துறாங்கன்னு 12 மணிக்கு திறந்து 10 மணிக்கு மூடினாங்க அது என் தம்பி வந்தாரு செந்தில் பாலாஜி அவர்கள் மாண்பு மிகு மேன்மிகு நீதி தங்கிய பெருமை தங்கிய தம்பி 24 மணி நேரம் குறிப்பாக அந்த பார் திறக்க கூடாதுன்னு இருக்குது அதையும் மீறி தனியா இருக்கு நாங்கதான் படிக்க வச்சோம் பிச்சு விடுவே அடிக்க வச்சது என் தாத்தன் காமராஜ் குடிக்க வச்சது நீங்க இதயங்களும் நாங்கதான் குடிக்க வச்சோம் நாங்கதான் குடிக்க வச்சோம் அப்படி சொல்லணும்ல தெருவுக்கு 2 படிப்பகங்கள் இருக்க வேண்டிய இடத்தில் தெருவுக்கு 2 குடிப்பகங்கள் இருக்கிறது நண்பு மக்களே ஒருத்தங்க நான் குடியரசுனா என்னன்னு கேட்டாங்க குடிக்கிற மக்கள் கொடுக்கிற காசு நடக்கிற அரசு அதனால குடி அரசுதா குடியரசு ஒன்றை சொல்ல விரும்புறேன் நேரம் ரொம்ப குறைவு இவங்க 9 மணி வரைக்கும் தான் அனுமதி வாங்கியிருக்காங்க சொல்லல இந்த அன்பு கலைஞர் மற்றும் மங்கலம் பேச நேரம் இல்ல சுழற்சி முறையில பேச விடுறோம் ஏன்னா கட்சியில பேச்சாளர் தெரியுது அண்ணனுக்கு 5 நிமிஷம் நேரம் தர்றதே பிரச்சனை இருக்காங்க இல்லையா 125 வழக்கு இதுக்கு ஒரு வழக்கு போட்டு 126 நாள் ஆக்குவாங்க அது ஒண்ணும் இல்ல வழக்கு இல்லை என்றால் விடியாது கிழக்கு ஈரோடு கிழக்கு கேட்டான்னு சொல்றேன் இவங்களுக்கு கொள்கை கோட்பாடுங்க ஒரே கொள்கை தான் கை கொள்ளும் அளவு கொள்ளு கொள்கை இந்த கை பத்திரைன்னு இந்த காங்கிரஸ் கையும் கேட்டுட்டாங்க அந்த கை என்ன கை 80,000 கோடியை வட்டியில்லாத கடனாக எண்ணின மக்களை கொள்வதற்கு சிங்களனுக்கு எண்ணி கொடுப்பதை இந்த
என் தங்கை இசை பிரியா இரண்டு கடந்ததை பார்த்து கைவிட்டி ரசித்த கை இந்த கை. எப்படி இருக்கு? என் அக்கா தங்கியின் மாறை அறுத்து ஒரு இலையில் வைத்து கொக்கரித்து சிரித்த சிங்களன் கைகொட்டி சிரித்தானே அவனுக்கு கைகுடிக்கை இந்த கை. மான தமிழ் மகன் எவனாவது வாக்கு செலுத்துவான கார் இந்த கையில் உமிழ்வானா என்பதை மான தமிழ் மக்கள் புரிந்து கொள்ளணும். அவர்கள் பணத்தை பாதுகாக்க நிற்கிறார்கள், நாங்கள் பிறந்த பெருமை மிக்க இனத்தை பாதுகாக்க நிற்கிறோம். இந்த தேர்தலில் போட்டி பணத்திற்கும் நாங்கள் பிறந்த தன்மானம் மிக்க தமிழர் என்கிற இனத்திற்கும் போட்டி. திமுக அதிமுக அதெல்லாம் மாற்று கிடையாது, பெருசை ஏமாற்று. ஒரு கொள்கை தாய்க்கழகம் திமுகவில் இருந்து அண்ணா திமுக இந்த இடத்தில் மாறுபடுகிறது. இந்த அங்கேயும் திருட்டு, இங்கேயும் திருட்டு, அங்கேயும் ஊழல், இங்கேயும் ஊழல், அங்கேயும் பஞ்சம், இங்கேயும் பஞ்சம், அதேதான். அங்கேயும் லஞ்சம், இங்கேயும் லஞ்சம், அங்கேயும் கொலை, இங்கேயும் கொலை, அங்கேயும் வன்புணர்வு, இங்கேயும் வன்புணர்வு, அங்கேயும் சாதியை இழிவு தீண்டாமை, இங்கேயும் சாதியை இழிவு தீண்டாமை, அதேதான். ஒரே ஒரு மாற்றம், இந்த கொடியில் அண்ணா இருக்க மாட்டார், இந்த கொடியில் அண்ணா இருப்பார், இவ்வளவுதான் மாற்றம். காங்கிரஸ் பிட்வீன் பாரதிய ஜனதா பார்ட்டி சேஞ்ச், நாட்டு பாலிசி சேஞ்ச், ஒரு கொள்கை மாறுதல் கிடையாது. இந்த ஜிஎஸ்டி, இந்த என்ஐஏ, இந்த சிஏஏ, இந்த என்ஆர்சி, இந்த நீட்டு, எல்லா காரணத்தையும் கொண்டு வந்தது காங்கிரஸ். அதை செயல்படுத்தியது பாரதிய ஜனதா. அவங்க பெற்று பேர் வச்சாங்க ஒரு வழக்குல. அவ்வளவு ஒரு மாற்று சொல்லுங்க, ஒரு மாற்று. கச்சத்தில் நிற்க கொடுத்தது கொடுத்ததுதான், திருப்பி எடுக்க வேண்டும் என்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. மூணே வருஷம் வந்து உட்கார்ந்த பிறகு இதே வார்த்தை நீ நல்ல ஆன்மானுக்கு பிறந்தா சொல்லி பார்ப்போம். கொடுத்தது கொடுத்ததான், கச்சத்தினை திருப்பி எடு முடியாது, என்னை பிரித்து விடு. பிரிவினைவாதி, தேசத்துறவி, நீ வாட வாட. என் தாயினிடத்தை, என் இளப்பரப்பை, அது இந்தியாவுக்கு சொந்தமா இருந்ததா? என் பாட்டன் சேதுபதி மன்னனின் பரம்பர சொத்து கச்சத்தீவு என்னுடைய. என் தாயினிடத்தை எடுத்து என் நாட்டோடு இணை என்று சொல்கிற நான் பிரிவினைவாதி, கொடுத்தது கொடுத்ததான் என்று சொல்கிற நீ தேசியவாதி. அதாவது பிச்சு பிரிவை சும்மா சொங்கி சோனங்கி இருக்கனால நீ ஆட்டங்காட்டி கலையில, நீ என்னை மாதிரி ஒரு காட்டா உட்கார்ந்தவரை வந்து பாரு, நீ என்ன நடக்குது? சரிக்கு ஓடுவான் இந்திக்கார பயலாம், அவனே பற்றி இன்னைக்கு அவனே போயிட்டு. எத்தனை பேரை இந்திக்கு பத்து வெளுக்கிறேன்னு தெரியாது. ஒரே வாரத்தில் பற்றி கட்டிடுவான். தஞ்சா வச்சிருந்தான் போடுற, அதையும் வச்சிருந்தான் போடுற, சொன்ன கைப்படுத்திருக்கான் கற்பழிச்சு போட, அங்க ஒரு பாலியல் சொல்ல போட, ஒரு 1000 பேரத்துக்கு உள்ள போட்டு அவனுக்கு சோறு போடாத உள்ள வச்சு பிச்சு விட்டேன்னு வச்சுக்க. இந்தியா சவர் நேசன் என்ன என்ன கொடுமை, ஒரு நிலம்தான் இருக்கு, அதையும் இழந்துட்டு நான் எங்க போறது? அங்க அடிச்சு வரேன்னா ஜிங்களேன், ஓரியாந்து நிக்கவாத இங்க ஒரு இடம் இருக்கு, இங்க அடிச்சு வரணும்னா எங்க போறது? ராஜா திருப்பூர்ல அடிக்கிறவன் நாளைக்கு பெரும் பெரு அடிப்பா ராஜா. அப்ப அடி வாங்கும் போது என் முகம்தான் உனக்கு ஞாபகத்துக்கு வரு, எச்சரிச்சு ஓட்ட போட்டு வீட்டுல போறதுக்கு நாட்டை நான் பாத்துக்கேன். அவ சொல்லிட்ட, அப்புறம் நீ போடுவ போடுவ, இல்லைன்னா அதை உன்னை போடுவ, அப்புறம் நீ தேடுவ 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 தேடுவ. எனக்கு ஒரு வன்மம் உண்டு, இந்த ஆடு மனதிற்கு அடங்காத ஒரு பெருமை தெரிந்து கொண்டிருக்குது. இந்த கட்சி ஏன் இவ்வளவு எதிர்க்கிறா, இவ்வளவு மூர்க்கமா எதிர்க்கிறிய, கடுமையா எதிர்க்கிறிய? எதிர்ப்பேன். 11 வயசு பையன் பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு இருக்க பையன் காணாம போயிடலாம், தங்கச்சி அழுகிற அண்ணன் காணாமிச்சு, பெற்றோர்கள் ஓடுறாங்க பள்ளிக்கூடத்துல போய் கேட்கிறாங்க, அவன் அப்பயே போயிட்டானே அப்படின்னு. உடன்படித்த நண்பர்கள் எல்லாத்தையும் கேட்கறாங்க, ஆசிரியர் பெருமைகள்கிட்ட கேட்கறாங்க, சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போய் பாக்குறாங்க. இல்ல 11 வயசு பையன் காண, 3 நாட்கள் கழித்து சரியாக அந்த சிறுவன் வருகிறான். தங்கை ஓடி போய் கட்டி தழுவி அண்ணா என்று அழுகிறார். அப்பா அம்மா வந்து அழுகிறாங்க. அவன் ஒண்ணுமே சொல்லல, ஒரு கலையை வச்சிருக்கிறான்,
ஒரு கலயம், அந்த கலயத்தின் மேல ஒரு துணியை போட்டு வண்டி வச்சிருக்கான், கட்டி வச்சிருக்கான். தங்கையை மட்டும் தனியா கூட்டிட்டு போய் அழுத கண்ணீரை தொடச்சு அழக தங்கிச்சு வா திறந்து காட்டுறான். இந்த கலயத்துக்குள்ள ரத்தம் தோய்ந்து சிவந்த மண், அந்த மண் அள்ளி வச்சிருக்கான். ஜாலியன் வாதாபாக்கில் சென்றை கயிறு சுத்துச்சு செத்தர் மக்கள் சிந்திய ரத்தத்தில் சிறந்த இடர்கள அந்த மண் அள்ளியில் வச்சிருக்கான். இது நம் மக்கள் சிந்திய ரத்தம் தங்கச்சி, இதுக்கு நல்ல எனக்கு பதில் சொல்லி ஆட வேண்டும். அந்த சிறுவன் தான் என் அன்பு தம்பி தங்கைகளே. 22 வயதில் இந்த மண்ணின் விடுதலைக்காக தூக்கு கயிற்றை முத்தமிட்ட மாவீரன் பகத்சிங் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும். அதே மாதிரி என் இன மக்கள் என் தாய் நிலம் தமிழகத்தில் சிந்திய ரத்தம் அந்த மண், சிவந்த மண் என் வீட்டு பூஜை அறையில் இன்றும் இருக்கிறது. ஒரு வெண்கல கலயத்தில் வண்டு வச்சு வைத்திருக்கிறேன். அந்த வஞ்சம், அந்த வன்மம், அந்த வீரம் பகத்சிங்குக்கு இருந்தது. இந்த பிரபாகரன் மகன் சீமானுக்கு இருக்காது. வஞ்சம் வச்சு பங்கிருக்க நான் பிரபாகரன் மகன் பார்த்துட்டேன். எனக்கு பதில் சொல்லி ஆகணும். இந்த ஒரே நாடு ஒரே இலங்கைக்குள் வாழ்வது வந்து உட்கார்ந்தவன் சொல்றான். என் தலைக்கு மேல என் தலைவன் படம், ஒரு கொம்பனை நீ ஒண்ணு நம்பியது. நான் வெந்துட்டேன், பல பேரை கொண்டுட்டேன். ஆபத்து, சீமானும் நான் தமிழர் கட்சியும் வளர்வது வருவது ஆபத்து. ஆமாம், ஆபத்து. யாருக்கு யாருக்கு சொல்றது? நேர்மையற்று, முறையற்று, ஊழல், லஞ்சத்துல பணத்தை பிரித்து கொழுத்து திமிரிக்கிற உங்களுக்கு ஆபத்து. சாதி வாரி கணக்கெடுத்து எங்களுக்கு இட ஒதுக்கீடு, இட ஒதுக்கீடு இல்லை, இட பங்கீடு கொடுங்க. அதுக்கு துணிவில்லை. ஏன் தெரியாத பேசுறீங்க? எதுக்காக சமூக நீதி பேசுறீங்க? இது எதையுமே பேசாத பீகாரில் நிதிஷ்குமார் எடுக்கிறாரு சாதி வாரி கணக்கெடுப்பு. நீ எடு, நான் கவுண்ட எனக்கு எவ்வளவு பாரு, நான் வன்னியர் எவ்வளவு பாரு, நான் முத்தரையர் எவ்வளவு பாரு, நான் உடையார் எவ்வளவு பாரு, நான் வந்து வண்ணார் எவ்வளவு பாரு, குயவர் எவ்வளவு பாரு, போயர் எவ்வளவு பாரு, குறவர் எவ்வளவு பாரு, நாடார் எவ்வளவு, தேவரில் கண்ணர் எவ்வளவு, மரவர் எவ்வளவு, அகமுடைய எவ்வளவு, என்ன ரெட்டியார் எவ்வளவு, செட்டியார் எவ்வளவு, நாயுடு எவ்வளவு, எண்ணீர் எண்ணி கொடுத்துரு. நீ எடுத்து கொடுக்குற, நான் உங்க அக்கௌண்ட் சொல்றேன். இடம் என்னது எடுத்து கொடுக்க, நீ யாரு? இடம் என்னது என்னப்பா? கவுண்டர் 2 கோடியா? அது திருகனை கொடுப்பா. படையாச்சி 2 கோடியா? அது திருகனை கொடு. நாங்க ஏதாவது கேட்டா சொல்லு. 50 பேருக்கு 5 பேர் சாப்பாடை அனுப்புவதும் அநீதி. 5 பேருக்கு 50 பேர் சாப்பாட்டை அனுப்புவதும் அநீதி. 5 பேருக்கு 5 பேர் சாப்பாடு கொடு, 50 பேருக்கு 50 பேர் சாப்பாடு கொடு, 500 பேருக்கு 500 பேர் சாப்பாடு கொடு, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிறது, பிரச்சனை இல்லை. நாங்க இதை செய்ய துணிவு இருக்கா? இந்த திராவிட கட்சிகள் 2 கட்சிகளும் செய்யுமா? செய்யாது. யார் செய்வா? பிரபாகரன் மகன் சீமான் வந்துதான் செய்வான். ஆனா சாதிவாரி என்ன முடியாது. ஆனா வீட்டுக்கு எத்தனை ஓட்டுக்கு நீ மட்டும் சுத்த கொடுத்து நீ சரியா? அது வந்து தெரியாதுங்க. இது அதிமுக ஓட்டு, இது நாம் தமிழர் ஓட்டு, இதுதான் நம்ம ஓட்டு. எத்தனை ஓட்டுமா? அந்த வாக்காளர் அடையாளத்தை கேட்பான். ஏன்னா அது ஏமாந்தா கூடாதான், நேர்மையா இருக்கணும். 5 ஓட்டு 5 ஓட்டு கட்டுமா? இந்த அடுத்து பாருங்க, 5 ஓட்டுன்னு எங்களுக்கு இல்லாமா சாதனை. இதெல்லாம் திராவிட மாடல்கள் வருது, திராவிட மாடல்ல வருது. முதலியார் வாக்கு அதிகமா இருக்குன்னு யாரோ சொல்லிட்டான். அங்கிருந்து அவர் மருமகன் மாப்பிள்ள சபரிசன் அனுப்பிட்டார். என்ன முதலியார் முதலியார் பேசி, இந்த முதலியார் யாருன்னு தெரியுமா? சபரிசன் அனுப்பினா போடாம ஓட்டு போட்டுறாங்க. மான தமிழ் மக்கள் தான், மான தமிழ் மக்கள். உனக்கு வரலாறு தெரியுமா? எங்க முன்னோர்கள் சேர சோழ பாண்டிய பேரரசு இருக்கும்போது அவர்களுக்கு பட்டாடைகளை நெசவு செய்து கொடுத்த மக்கள். நெசவு மட்டும் எங்கிட்டுதான் நினைக்காத, போர் என்று வரும்போது முதலியார் செவ்வாயன்றி முதலிலே களத்திலே வாழ்ந்தான் அவன் முதலியார். இந்த வரலாறு உனக்கு தெரியுமா? என்னது உனக்கு என்னது? மீண்டும் மஞ்சப்பை. ஏன் அந்த பை பச்சையா இருந்தா வெள்ளையா இருந்தா கதை? பை துணிப்பையா இருக்கணும், அவ்வளவுதான். மஞ்சப்பை அது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, உங்க அப்பா கொண்டு வந்தது அது இல்லைங்கிறான். என்ன என்ன பாருங்க, கடைசி அண்ணன் நடந்து தெரியுங்களே,
விஜயநகர பேரரசு நிறுவன பிறகு எங்க மதுரை எல்லாம் கூப்பிட்டு உங்க மன்னனுக்கு செஞ்ச மாதிரி எங்களுக்கு பட்டாடையில செஞ்சாங்கன்னா வேற பாடுறான்ட்டான். வேற வழி இல்லாமல் குஜராத்தில் இருந்து சவராட்சாக்களை இறக்கினார்கள் இந்த விஜயநகர மன்னர்கள். கடைசியா இங்க என் நிலத்தை தூய்மை பண்ணி கொண்டிருந்தது நாதி தமிழ் குடிகள் தூய்மைப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். அதை போல எங்கள் ஆட்சியிலும் நீங்கள் தூய்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லும் போது போட வேற எங்க வேற ஆள் பாடுறாங்க. வேற வழி இல்லாமல் ஆந்திராவில் இருந்து ஆந்தி குடிகளை கொண்டு வந்து இறக்கினாங்க. அவங்கதான் இங்க இருக்கிற அருந்தியல் தன்மானமிக்க தமிழர்கள் நிறைந்து வாழ்கிற நாடு. நீ ஜாதி சொல்லி வாங்க முடியாது. இந்த நாடு ஒரு நூல் இலையில வரலாற்று தவறு பண்ணிடுச்சு. அண்ணாவுக்கு பிறகு நெடுஞ்செலி என்ற பிறந்த நாடு உருப்பட்டு நாம உருப்பட்டுப்போம். நாங்கள் இந்த கட்சி அறிஞ்சோமே கடைசியோட ஒரே கொண்டாட்டியாடு வாழ்ந்த தலைவன் அரசியல் தலைவன் தான். ஊழ லஞ்சம் பெறாத நேர்மையான தலைவன் நெடுஞ்செலி ஆக பெரும் கல்வியான அது. நீங்க அரசியலே தான், திராவிட மாடலே தான். இந்த வேலையை இந்த வேலையை செய்வார்கள் வந்துட்டோம். நம்ம வென்றே ஆக வேண்டும் என்ற நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கோம். ஏன்னா சில இந்த அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் பேரின மக்களா இருக்கும். நம் மொழி நம்மகிட்ட இல்லை. நம்ம என்ன செய்யணும்னு தெரியாம செய்து கொண்டிருக்கோம். நம் தாய்மொழியை நாமே அழித்துக் கொண்டிருக்கோம். நமது நிலத்தை பறி கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அது தெரியல. நம் வளத்து பலம் கலவை கொண்டிருக்க அது தெரியல. அது சொல்றாங்க ஈஎஸ் மாத்திரை சிறியதை அழகுங்கிற ஒரு புத்தகத்தில் சொல்றாங்க. உங்களால் உருவாக்க முடியாத ஒன்றை அழிக்கிற உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்ததுங்கிறாங்க. வளங்களை சுரண்டி கொழுப்பதை வளர்ச்சி என்று உங்களுக்கு கற்பித்தவன் எவன் என்று கேட்கிறான். உங்களால் மணலை உருவாக்க முடியுமா? பிறகு எதற்காக அழித்தீர்கள்? உங்களால் மலைகளை உருவாக்க முடியுமா? பிறகு ஏன் அதை அழித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? மலைகளை எப்படி உங்களுக்கு மணலாக பார்க்க முடிகிறது? கன்னியாகுமரியில் கலையில போராட்டம் என்ன கேளுங்க. நம்ம மலைகளை நொறுக்கி எம் சாண்டு மலை மலை மணல்னு கேரளாவுக்கு வண்டி வண்டியாக பாற உந்துகள் லாரிகளை கொண்டு போறதை தடுத்து நம் மக்கள் போராட்டம். இதை எதை பற்றி அக்கறை இருக்கு? தம்பி உதயநிதி மதுரையில கூட்டம், மதுரையில கூட்டம், மகளிர் உதவி ஏதோன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம். ஒரு கிலோமீட்டர் நீளத்திற்கு கரும்பு, அப்படி அடுக்கடுக்கடுக்கடுக்கடுக்க கரும்பு. ஒரு கிலோமீட்டருக்கு அப்படி வாழமரம் வாழமரம் வாழமரம். எப்படி இருக்கு? உங்க தாத்தாவுக்கும் விவசாயம் என்னன்னு தெரியாது, உங்க அப்பாவுக்கும் என்னன்னு தெரியாது, தம்பி உதயநிதிக்கும் தெரியல. கரும்பும் வாழையும் உங்களுக்கு அழகு பொருட்கள் ஆயிப்போச்சு இல்லையா? எப்படி இருக்கு? வெம்பாடுபட்டு ஆறு மாதம் பாடுபட்டு ஒரு தட்டையை விளைவிக்கிறான், அதை அப்படியே வாரிசா படகு பாருங்க. காசு கொடுத்து கூட்டி விடுற கூட்டத்தை பேசிக்கிட்டு இருக்கும்போது வெறுநாற்காலியை பத்தி பேசிக்கிட்டீங்க. இது மாதிரி கூட்டத்தை என் வாழ்நாளே பாருங்க. ஆமா, வெறுநாற்காலி இப்படி இவ்வளவு நாற்காலி எவன் பாப்பா? மதுரையில் ஐயா எடப்பாடி பழனிசாமி பேசிக்கிறாரு, ஒருத்தான வெறும் நாற்காலி. இவர் பேசிக்கிட்டு எல்லாம் நீங்க போயிட்டு ஏன் கொடுத்த காசுக்கு அவ்வளவுதான், அவ்வளவுதான் இருப்பான். கூட்டம்னா அப்படி இருக்கணும். கூட்டம்னா அப்படி இருக்கு. இன உணர்வோடு மான உணர்வோடு குவிந்து நிற்கிற இந்த கூட்டம் தான் இருக்கணும். நீங்க கூட்டுவீங்க, இது கூடும். இனத்திற்காக அதன் மானத்திற்காக கூடும், உணர்வு எழுச்சியோட கூடும். டாஸ்மாக மூடி வானது போடாது. அங்க எட்டு ஆனா பத்து மணிக்கா மூடி வாப்பா பாப்பா. இப்ப அந்த பையன் இல்ல, தம்பி வந்தானா எப்பவும் இருக்கு. இதா பேட்டில எங்க அம்மா என் தம்பி போகல, நீர் வீடு தெருவில் விட்டாட ராத்திரிக்கும் குடிச்சுக்கிட்டு இருக்கான். காலையில எந்திரிச்சு நம்ம பொண்ணு பிள்ளைய வாசத்தடிக்க கோலம் போட போனா அப்பவும் 20 பேர் குடிச்சுக்கிட்டு இருக்கான். எப்படிப்பா போறதுங்கிறாங்க. ஏ, இந்த நேரத்தையாவது குறையா? கேரளா மாதிரி கடைக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான் கடை இருக்கும். வாங்கிட்டு பில்லு கொடுப்பா, எங்க வேணாலும் இந்த குடிச்சுக்க பார் கிடையாது. அப்படி மூடு. அப்போ நல்ல தலைவர்கள் இருந்தாருங்கிறார்கள். அதனால குஜராத் படுகொலையை பற்றி பிபிசி எடுத்த ஆவணப்படத்தை அரசே திரையிட்டு காட்டுது. இங்க அப்படியா தலைவேசில பாக்குற பிள்ளைகளை விரட்டி வெட்டி கைது பண்ணி உள்ள விடுது. கேட்டா நாங்க பிஜேபி எதிர்க்கிறோம், பிஜேபி எதிர்க்கிறோம். எங்கிட்டு எங்கிட்டு எந்த அப்பாவி இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்வதற்காவது எனக்கு வாக்கு தாருங்கள் என்று கேட்டு பெற்றீர்களா இல்லையா? வந்து 2 ஆண்டு ஆயிடுச்சு, ஏன் அவர்களை விடுதலை செய்யல?
என் அன்பு தம்பி அபிராகி இறந்தே போனான். இரண்டு சிறுநீருக்கும் பழுதாயிடுச்சு. இவர்கள் இவர்கள் விடுதலை என்பதே உடலில் இருந்து உயிர் பிரிவது, மரணம் மட்டும்தான் இவர்கள் சொல்லுகிற விடுதலை. அவனுக்கு அந்த ஒரு வருத்த செய்தி பெரியவனாமா, அந்த மரணம் எனக்கு வலிக்கிறது, அவர்கள் துயரத்தை நான் தந்திருக்கிறேன் ஒரு வருத்த செய்தி. ஒரே ஒரு அரசியல் கட்சி, ஒரே ஒருத்தன் தான் அறிக்க வேண்டியிருக்கேன், அது நாம் தமிழர் கட்சி, நானும் தான். இன்னும் மக்கள் நம்பிட்டு திமுகவுக்கு போட்டாத்தான் நமக்கு பாதுகாப்பு. நான் என்ன கேட்கிறேன், பிறந்த இந்த திரளாக இருக்கிறேன் மக்களுக்கு முன்னாடி, இஸ்லாமிய மக்கள் கிறிஸ்தவ மக்களுக்கு திமுக செய்த ஒரே ஒரு நன்மை, ஒரே ஒண்ணு, இதே மாதிரி ஒரு மேடையில சொல்ல சொல்லுங்க, ஒரே ஒரு நன்மை சொல்ல சொல்லுங்க. சிறுபான்மை சிறுபான்மை சிறுபான்மைன்னு சொல்லி சொல்லி அச்சப்படுத்தி என் சொந்த நிலத்துல இது ஏன் நாடு, நான் எப்படி சிறுபான்மை, நீனும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, நானும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, நீனும் வரி கட்டுற நானும் வரி கட்டுறேன், நீனும் வாக்கு செலுத்துற நானும் வாக்கு செலுத்துறேன், என்னடா நீ பெரிய புடுங்கி நான் சின்ன என்ன நீ விளையாட்டு பண்ணிட்டு இருக்க நீ. அப்ப சிறுபான்மை மக்களுக்கு வரைய போடுறா ஜிஎஸ்டி, சிறுபான்மை மக்களுக்கு ரெண்டு விழுக்காடு போடு, இஸ்லாமிய மக்களுக்கு ரெண்டுடா, மக்களுக்கு அஞ்சு போடுவியா, நூறு நாள் வேலை செஞ்சுட்டு போற இல்ல ஆத்தால போயிருக்காங்களடா, அதன் கட்டுற வரியத்தான் அதான் அம்பானி பொண்டாட்டியும் கட்டுற சமமா இருக்க. மனசுல வச்சுக்கிறீங்க, பெருந்தலைவர் காமராஜர் சொன்னதை கும்பிட்டு சொல்ல நினைக்கிறேன், திமுகவுக்கு ஓட்டு போடணும் ஒண்ணுதான், திருடனை கூப்பிட்டு வீட்டுல விடுறது ஒண்ணுதான்றாரு. பார்த்து அவர் இருக்கும்போதுதான் நீ செல்லல, அவன் பேரன் செத்து போனாரு, பேரனால கத்துறேன், இது யாரு கேட்டு ஏதாவது ஓட்டு போட்டு வெள்ள விடுங்க. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏதோ பாருங்க, ஒரு நாட்டில் ஒரு விவசாயி வாழ்கிறான் வளர்கிறான் என்றால் அந்த நாடு வாழுது வளர்கிறது என்று பொருள். நீங்க எது இல்லாமல் வாழ முடியும் என்று உடன் பிறந்தார்களே, சிகரெட் வாழ முடியும், ஆனால் அதை தயாரிக்கிறவன் பல லட்சக்கணக்கான கோடிகளுக்கு அறிவி, கார் அது இல்லாமல் வாழ முடியும், அதை அது உற்பத்தி செய்கிறவன் பெரும்பெரும் கோடீஸ்வர முதலாளிகள், செல்போன் அது இல்லாமல் வாழ முடியும், ஆனால் அதை தயாரிக்கிறவன் அதுக்குள்ளே இருக்கிற அலைக்கட்ட அந்த அட்டை இருக்குல்ல, அந்த சிம் கார்டு அதை தயாரிக்கிறவன் பெரிய பெரிய முதலாளி. சாராயம் குடிக்காம அவங்களால் வாழ முடியும், ஆனா காய்ச்சிறவன் நிற்கிறவன் பெரிய பெரிய முதலாளி. ஆனால் இந்த உலகத்திற்கே உணவளிக்கிறவன் விவசாயி பிச்சைக்காரனா இருக்கான், அவன் லட்சக்காரனா இருக்கான், இதுதான் இருக்கிற முரண். இதை ஒழிக்கணும். எல்லா மனிதர்களும் மனிதர்கள் செய்கிற தொழிலை செய்கிறார்கள், வேளாண் பெருங்குடி மக்கள் விவசாயிகள் மட்டும்தான் தெய்வத்தின் தொழிலை செய்கிறார்கள். அதனால்தான் என்னுடைய மறையனுடைய வேதம், உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வா, மக்களெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வதில் சுழன்றும் ஏற்படுகிற உலகம், அதனால் உழன்று உலகை தலைன்னு வருது, உழுவார் உலகிற்கு ஆணி அத்தாச்சாது எழுவாரை எல்லாம் பொறுத்து என்று வருது. இருந்தோம்பி இல்லாததெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்த பொருட்டு என்று வருது. உழவினால் கைமடங்கி நிலை விளைவதும் என்றும் விட்டேன் என்பார்க்கும் நிலை என்று பாடும். இதைவிட உழவின் பெருமையை யாரும் பாட முடியாது. அந்த பெருமை மிக்க உழவர் குடியவனை சின்னமாக ஏங்கி வருகிற உங்கள் பிள்ளை, உங்கள் எண்ணம் விவசாயி சின்னம் அப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும். அதை கவனத்தில் வச்சு நீங்க வாக்கு செலுத்தணும். பசிச்சு உணவுங்கிற ஒவ்வொருவருக்கும் நன்றி உணர்ச்சி இருந்தா 27ஆம் தேதி நடக்கிற வாக்குப்பதிவில் விவசாய பத்து கும்பிட்டுட்டு நன்றின்னு தொடுங்க, அவனும் வாழ்வான் உங்களையும் வாழ வைப்பான். ரொம்ப முக்கியம், விவசாய மக்களே விவசாயிக்கு வாக்கு செலுத்தினா, வேற வெளிநாட்டுக்காரனா வந்து எனக்கு போடுவான், இல்லை இங்க வந்து சேர்ந்திருக்கிற இந்திக்கார போய் போடுவானா, அவன் போட மாட்டான், போட்டி வந்து அதிகாரம் கொடுத்தா நம்மளை போட்டுருவானு அவனுக்கு தெரியும். அதனால அதனால பச்சை மட்டையெல்லாம் வெட்ட முடியாது, பணமர மொட்டையாயிடும், அவனுக்கு வேற வைத்தியம் பண்ணணும். என்ன ஓட்டு போட போற உன்னை ஒதுங்கி நிற்காத, கண்ட கண்ட சின்னம் கண்டு கலந்தி நிற்காத, ஓட்டு போட போற அம்மா, ஓட்டு போட போற அக்கா, ஓட்டு போட போற அப்பா ஒதுங்கி நிற்காத, கண்ட கண்ட சின்னம் கண்டு கலந்தி நிற்காத,
உனக்கு மக்கள் சின்னம் அது விவசாயி, உனக்கு மக்கள் சின்னம் அது விவசாயி. நாங்கோரில் பாடுபட்டோம் ஆனாலும் கஷ்டப்பட்டோம், நாங்கோரும் பாடுபட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம். யாராருக்கோ ஓட்ட போட்டோம், ஓட்டாண்டி ஆகி புட்டோம். இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூற, ஏ இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூற. ஓட்டு போட போற சொன்னு நிற்காத, கண்ட கண்ட சின்னம் கண்டு கலங்கி நிற்காத. உனக்கு மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னாயே, உனக்கு மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம். உணவு இல்லை என்றால் உணவு இல்லை, உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை. உலகை மீட்போம், உலகை காப்போம், நமது சின்னம் விவசாயி. நன்றி, வணக்கம். நான் தமிழன்.